வெல்கம் டு அவர் மூவிஸ் டுடே. இயக்குனர் ராஜேஷ் என் செல்வா இயக்கத்துல வெளிவந்த தூங்காவன திரைப்படம் வெற்றிகரமா திரையரங்கல்ல ஓடிட்டு இருக்கு. வேட்டையாடு விளையாடு படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல போலீஸ் கெட்டப் கமலஹாசன் போட்டிருக்காரு. நம்ம திரிஷாவும் ஃபர்ஸ்ட் டைமா இந்த படத்துல போலீஸ் கெட்டப் போட்டிருக்காங்க. போலீஸ் டிரெஸ் அவங்களுக்கு அழகா இருந்தாலும் இந்த படத்துல ஆக்ஷன் பிலிமா இறங்கியிருக்காங்க. இந்த படத்துல நெகட்டிவ் ரோல்ல பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரகாஷ் ராஜ் தமிழ் சினிமால திரும்பவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படி பார்த்தோம்னா, பணத்துக்காக செய்யக்கூடாத வேலைகள் எல்லாமே கமலஹாசன் இந்த படத்துல செஞ்சிருக்காரு. ஒரு நாள் பிரகாஷ் ராஜிடம் இருந்து விலை மதிப்பு மிக்க போதைப் பொருட்களை கமல் கடத்துறாரு. பெண் போலீஸான திரிஷா பாத்துறாங்க. திரும்பவும் கமல் கிட்ட இருந்து போதைப் பொருட்களை வாங்குறதுக்கு பிரகாஷ் ராஜ் கமலோட மகனையே வந்து கடத்துறாங்க. இந்த படத்துல அவர் போலீஸா நடிச்சாலும் நல்ல ஒரு ஆக்ஷன் பிலிம் கொடுத்திருக்காரு. இந்த படத்துல அவரை நல்ல போலீஸா கெட்ட போலீஸா அப்படின்னு சஸ்பென்ஸ் அடைசி வர கொண்டு போயிருக்காங்க. ஆக மொத்தத்துல கமல் நடிச்ச தூங்காவனம் விறுவிறுப்பு விரும்பும் ரசிகர்களை தூங்க விடாம எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இது மாதிரி தமிழ் சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.